Everything set. It's time to start the missile. 3, 2, 1, let's go. ராம்நகராவில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து சில்க் சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மைசூர் ரோடு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் ரோடு தான் கர்நாடகாவில். ஏன்னா நம்ம இப்போது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொன்றுக்கு ஸ்பெஷல். ஆக்சுவலாக இதுதான் இது வந்து மெயின் ரோடு. அதாச்சும் மைசூர் டு பெங்களூருக்கு இருக்க மெயின் ரோடுனால் இதுதான். இப்போ இந்த ராம்நகராவோட பயங்கரமான அடையாளம் இந்த ஆஞ்சநேயர் சிலை தான். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்தில் இல்லை, அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு கீழே ஒரு ரோடு போகுதுல, அந்த ரோடு தான் வந்து இந்த சோலே படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ரோடு. ஆக்சுவலாக இது வழியாக தான் அந்த ரோடுக்கு போனோம். ஸ்பெஷல் சொன்னேன்ல, இந்த ஸ்பெஷல் என்னென்னா ராம்நகரால் சில்க்கு, அப்புறம் வந்து சம் ஹெரிட்டேஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து சென்னாப்பட்டினாவில் வந்து நிறைய வந்து டாய்ஸ். ஆக்சுவலாக அது ஒரு டாய் சிட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. ராம்நகரா முடிச்சிட்டோம், சென்னாப்பட்டினம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இடம் நிறைய இடம் இருக்குது, அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ஸ்ரீரங்கப்பட்டினாவில் வந்து ஃபேமஸான பிளேஸ். நம்ம இடம் இது வரைக்கும் தெரியாது, இந்த டைலாக் சொன்ன உடனே நீங்கள் பிடிச்சிருவீங்க. டைலாக் வரமாட்டேங்குது. நான் ஒரு பரதேசியா, நான் பெங்களூர் இது பரதேசியா சுற்றிட்டு இருக்கும்போது பெங்களூரில் ஒருத்தர் எனக்கு வந்து இடம் கொடுத்து அங்கே ஒரு ஆசிரமத்தை வைக்க இது பண்ணாருன்னு சொல்லி நம்ம தலைவர் ஒன்று சொல்லியிருப்பார். எஸ், அந்த ஆசிரமம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிருப்பார் நம்ம நித்தி. அங்கே அவரோட ஆசிரமம் மட்டும்ல, நிறைய பாபாஸ் தந்திர என்னென்னமோ சொல்லுவாங்களே, அவங்களோட இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. 90% அங்கே தான் எல்லாமே வச்சுருக்காங்கன்னு வந்து அங்கே அதுதான் அவங்களோட பிறப்பிடம். அதை வளர்த்து விட்டு தான் இப்போ வந்து தனியாக ஒரு ஐலாண்ட் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கப்பா. பேசாமல் நம்மளும் அங்கே ஒரு வீடை கட்டிட்டு அது ஒரு ஆசிரமம் மாற்றிட்டு நம்மளும் ஒரு தனியாக ஒரு ஐலாண்டெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிடலாம். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் இல்லை, சும்மா எல்லாருக்கெல்லாம் இதெல்லாம் அமைஞ்சிடாது. இந்த பிளேஸுக்கு பேர் என்னன்னு தெரியலை, பட்டு இப்போ காலையில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, ஏன் இங்கே இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. இவ்வளோ வெஹிக்கிள் போகுது, நான் ஆக்சுவலாக வரும்போது தான் இவ்வளோ வெஹிக்கிள்லாம் போகாது, போகும் ஆனால் நச நச நசான்னு போகாது. இந்த ரோட்டில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா ரோடு வந்து நல்லா இல்லை, அங்கங்கே நிறைய வந்து சின்ன சின்ன ஊருங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கனால என்னன்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸு, அங்கங்கே ரோடு கிராசிங்ஸ். இந்த ரோடு கிராசிங்ஸு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கூட சமாளிச்சுனா இந்த ரோடு கிராசிங் தான்ப்பா பொசு பொசுங்கிற சொன்னோம். இது ஆக்சுவலாக பக்கா வில்லேஜஸா இங்கே இருக்கிறதுலாம், அதனால் அவங்க வந்து நார்மல் ரோட்டில் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஹைவேஸ்லேயும் போவாங்க. இது ஆக்சுவலாக ஹைவேயும் இருக்குது, ஸ்டேட்டு ஹைவே ரெண்டுமே கம்பைனாக தான் இருக்குன்னு தோணுது. இந்த ரோடு டேரக்டாக ஒரே ஸ்டேட் ஹைவே மட்டும் இருந்துச்சு, ஆமாம் ஒரே ஸ்டேட் ஹைவே மட்டும் கிடையாது, ரெண்டும் காம்பினேஷன் தான் இருக்குது. அதனால் ரைட் பண்ணுறவங்கெல்லாம் அந்த ஹைவேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ரைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி இதோ இந்த மாதிரிலாம் கிராசிங் நிறைய பண்ணுவாங்க இவங்க. இந்த மாதிரி கிராசிங்கை வந்து கண்டுக்காமல் ஸ்டேட் ஹைவேல பண்ணுற மாதிரி தான், சாரி நேஷ்னல் ஹைவேல ரைட் பண்ணுற மாதிரி தான் ரைடிங் வரும். எல்லாருமே எனக்கும் தான் அந்த ரைடிங் ஸ்டைல் வந்து ஏதோ ஸ்டேட் ஹைவேல போகிறோங்கிற மைண்ட் வராது. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் ஹைவேல வராங்களே அப்படின்னு சொல்லியே பார்க்காம
பொசு 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 பொசுன்னு வருவாங்கப்பா. சாப்பிட ஹோட்டல் வந்திருக்கோம். நான் இட்லி வடை வாங்கியிருக்கேன். நம்ம ஊர் தோசை சைஸுக்கு ஒரு இட்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வடை சாம்பார் கொடுக்கல, இது என்னன்னே தெரில. இது வந்து சட்னி கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டுட்டு அதே கோப்ரோவில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாயிடுச்சு, எல்லாத்தையும் இப்போ ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்களை மீட் பண்ணுறேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எங்கே சாப்பிட்ருக்கோம்னா மதுரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் சாப்பிட்ருக்கோம். என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரேட் வந்து ரீசனபிள் ரேட் தான், 130 தான், பட்ஜெட் உள்ள தான் வந்துடுது. 130 வந்து ரெண்டு இட்லி வடை, ரெண்டு பிளேட் இட்லி வடை, அப்புறம் ஒரு டீ. இது எக்ஸாக்டாக மதுராவில் இருக்குது. ஹோட்டல் பேர் என்னன்னு தெரில, பிகாஸ் எல்லாமே வந்து கனடாவில் எழுதியிருக்காங்க. கனடா படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு தெரில. நம்ம மதுராவை தாண்டி இப்போ நான் கூகுள் மேப் போட்டேன், கூகுள் மேப் போட்டேன். ஏன்டா கூகுள் மேப்பு இவ்வளோ நேரம் போடலை, இப்போ போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூகுள் மேப்ஸ் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு தேவைப்படலை. ஏன்னா இது வந்து தெரிஞ்ச ரூட்டு தான். இதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக மாண்டால போயே போட்டிருக்கலாம். ஏன் இப்போயே போட்டேன்னா, எனக்கு எந்த இடம்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோனில் சார்ஜ் போட வேண்டியது இருந்துச்சு. மேக்ஸிமம் லாங் ரைட் போடுறவங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எங்கேயாச்சும் சார்ஜ் காலியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட்ஸு. பட் வந்து பேட்டரி அதே டைமில் ட்ரெயின் பண்ணிடக்கூடாது வண்டியோட பேட்டரியை. அதனால் எங்கேயாச்சும் நிப்பாட்டி போகிறீங்க, டீ சாப்பிட போகிறீங்க, இல்லை சாப்பாடு சாப்பிட போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னா அந்த ஹோட்டலே போட்டுருங்க. இல்லை அந்த ஹோட்டல் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, என்னால் அந்த ஹோட்டல்லாம் கேட்க முடியாது ப்ரோ. எதுக்கு நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட கேட்டுட்டு அதை நம்ம வண்டியில் இருக்குது அதிலே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா போடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் வண்டியை ஆன்லேயே விட்டுருப்போங்க. என்ன கொஞ்சம் பெட்ரோல் கன்சியூம் ஆகும். ஆக்சுவலாக பிளானில் ஒரு சின்ன சொதப்பல் சின்ன சொதப்பல்னால் இது காமனாக எல்லா பிளான்லேயும் வர சொதப்பல் தான். டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் லேட்டாக போக போக, இப்போ நாங்கள் சொல்லல ஆல்ரெடி ஜூ போகிறேன்னு சொல்லி, லேட்டாக போக போக என்ன பிரச்சனைனா நாங்கள் அங்கே மதியம்தான் போய் ரீச் ஆகும் ஜூவில். இன்னும் 1.5 மணி நேரம் சொல்லுது, 1.5 மதியம் ஆகிடும். மதியம் ஆகிடுச்சுன்னா ஜூவுக்கு மதியம் போய் வேஸ்ட், ஒரு யூஸும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மதியம்லாம் மிருகங்க இல்லை பறவைங்க இல்லை ஏதோ ஒன்றுங்க, உயிருள்ள ஜீவன்கள், இது மரங்களை தவிர எல்லாமே மரங்கள் செடி கொடிகள், அதாச்சும் பாட்னியில் வர அனிமல்ஸை தவிர, சரி நம்ம உயிரினத்தை தவிர ஜுவாலஜியில் வர உயிரினம் எல்லாமே வந்து மதியம் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுக்கிற டைமு. ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அது ஆக்டிவாகவே இருக்காது, அது எங்கேயாச்சும் ஒரு ஓரமாகவே படுத்துங்கிட்டு இருக்கோம். நம்மளால் அதை பார்க்கவும் முடியாது, அதை பார்த்தா கூட நம்மளும் டயர்டாயிரும் அதோட சேர்ந்து. ஏன்னா நம்ம எப்போவுமே ஜூ இந்த மாதிரிப்பட்ட போகிறதெல்லாம் பொண்ணி காலையில் போங்க, இல்லை காலையில் உங்களால் போய் சேர முடியல அப்படின்னா மதியம் போங்க, சாரி நைட் போங்க. ஐயோ வளர்றனே, நைட்டு மதியெல்லாம் போயிடாதீங்க, ஒரு ஈவினிங் டைம் போங்க. இப்போது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். என்ன பேர் போடல, ஆக்சுவலாக இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினான்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய வந்து ஆஷ்ரமம்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆஷ்ரமம்ஸ் ஜாஸ்தி. என்ன இது இவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருக்கு, என்ன டிராஃபிக்கப்பா இது, நார்மல் சிக்னலா, ஹைவே ரிப்பெல்லாம் நின்று போகாதீங்கப்பா. நாங்கள் ஆல்ரெடி லேட்டு, இன்னும் லேட்டாக போனோம்னா. மாண்டியா வந்துட்டோம். இந்த ஊர் வந்து அழகாக இருக்கும். எப்படின்னா பெங்களூரில் சில பிளேசஸ் இப்படி பார்த்துருப்பீங்க, ரோடு ரெண்டு பக்கம் ரோட்டுக்கும் மரம், அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரோடும் இது ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா,
இந்த ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு மண்டேங்கிறது, அதனால தான் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள் அப்படியே ஏதோ சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ப்ளேஸ் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வெஹிக்கிள் மட்டும் கம்மியாக போனால் போதும், செம்மையாக இருக்கும். வெஹிக்கிள் ஓவர் வெஹிக்கிளாக இருக்குல்ல. ஹெரிட்டேஜ் சிட்டி மைசூர். ஏ மைசூர் வந்துட்டோம். பெங்களூரோட சிஸ்டர் மாதிரி மைசூர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பெங்களூரில் இருக்க எல்லாமே இங்கேயும் ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஹெட் ஆஃபீஸ்னால் இங்கே அதோட பிரான்ச்சஸ் இருக்குது. இல்லை இங்கே பெருசாக ஒரு பிரான்ச், ஏன்னா இங்கே இடம் ஸ்பேசியஸாக இருக்கனால இங்கே வந்து ஃபேக்ட்ரியை வச்சிடறாங்க, பெங்களூரில் ஆஃபீஸ் வச்சிடறாங்க. ஆல்மோஸ்ட்டு 30 நாள்லே பெங்களூர் வந்து என்ன இடத்துல இருக்குதோ, என்ன ஒரு இதில் இருக்கோ, அதே தான் மைசூர் வந்துடும். அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், அங்கங்கே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. பதர்சம் மைசூர் முன்னாடியும் இருக்குது, மைசூர் உள்ளேயும் இருக்குது. ஒரே ஒரு சேட் திங் என்னென்னா, இங்கே இருக்க நேச்சுரலாத்தையும் அதுக்காக அழிச்சிட்றாங்க. எல்லா ஊர்லேயும் அதுதான், அது காமன் தான். அப்படி பண்ணி தான் ஆகணும். ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்று போய் தான் ஆகணும். குட். ஆக்சுவலாக இந்த மைசூரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்பீங்க, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வர போகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டக்ட். எஸ் நம்ம ஊர்லலாம் தொட்டி பாலம் சொல்லுவாங்கள்ல, அந்த தொட்டி பாலம் தான் இது. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக, இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் பிரிட்ஜு, ரோடு பிரிட்ஜு பல வருஷமாக கட்டுறாங்க. தண்ணிக்காக பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, வேறு லெவலில். ஆ நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம ஊர்லாம் குறை சொல்லக்கூடாதுப்பா, நம்ம ஊர்லேயும் நிறைய இருக்குது. பட் வந்து இந்த அளவுக்கு பெருசாக நான் பார்க்கல. ஒரு வேளை இருக்குமா இருக்கும், ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஒன்று இருக்குது, ஆனால் அது இந்தளவுக்கு பெருசலாம்ல. எஸ் மைசூர் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக அது வந்து அவுட்டர் ரிங் ரோடு, அப்படி போகணுன்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லேயே போய்க்கலாம், ஏன்னா வந்து என்னோடய கோப்ரோவோட ஆடியோ பிக்கப் பண்ணலை. எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சு என்னடா ஆடியோ காணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மைசூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். மைசூர் சிட்டிக்குள்ளே எப்படி வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ஆக்சுவலாக பச்சை கலர் ஆட்டோலாம் மாறி கருப்பு கலர் ஆட்டோவாக வந்துச்சு. இது அவுட்டராக இருக்கனாலையா என்னன்னு தெரில, கொஞ்சம் டிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பெங்களூர்லாம் கம்பேர் பண்ணும்போது டிராஃபிக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் பெங்களூருக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. எப்படின்னா பெங்களூர்லலாம் வந்து ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாச்சும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணும். அப்புறம் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படிலாம் இல்லை, இங்கே வந்து ஹெல்மெட்டே எல்லோரும் போடாமல் தான் சுற்றுனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்லாம் ஒரு பெரிய ஒரு கம்பி ராடு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸ் எல்லாம் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். குட்டியாக இல்லை கூட பெங்களூருக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது நம்ம தலைவர் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தார். கூகுள் மேப்ஸ் எங்களை அப்படியே சந்து பந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒரு வழியாக கொண்டு விடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏன்னா கூகுள் மேப்ஸ் எல்லாரும் சொதப்பினா கூட பரவாயில்லாமல் கொண்டு விட்டுரும், எங்கேயாச்சும் எதாவது சந்து பந்துக்குள்ளேயாச்சும் போய் கொண்டு விட்டுரும். அப்படி தான் போனோம். பெங்களூரை போல் இங்கே மைசூர்லேயும் ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்பேசஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ரோட்ஸோட ரெண்டு பக்கமும் இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. அவ்வளோவா பாட்டோல்ஸ் எல்லாம் இல்லை, ஸ்பீட் பிரேக்கர்ஸும் கம்மி தான் இருந்துச்சு. ஒரு சிட்டிக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரெண்டு கலர் ஆட்டோவுமே இருக்குது, பச்சையும் இருக்குது கருப்பும் இருக்குது. அங்கங்கே பச்சை கலர் ஆட்டோவும் தென்படுது, கருப்பு கலர் ஆட்டோ நிறையவே இருக்குது பச்சையை விட. ஃபைனலாக எங்கெல்லாமோ சுற்றி எங்களை காமிச்சிக்கிட்டு நாங்கள் மைசூர் ஜூ பக்கமே வந்துட்டோம். அது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல இங்கே ஒரு ஜூ இருக்குன்னு. எப்போ இந்த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சரை இங்கே பார்த்தோமோ, இந்த ஃபிஷ்ஷோட பில்டிங் இங்கே பார்த்தோமோ, அப்போவே நினச்சோம் ஓகே நம்ம ஜூ பக்கத்தில் வந்துட்டோம், ஜூக்கான அறிகுறிங்க எல்லாமே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு அந்த அறிகுறிங்க எதுவுமே இல்லை, தென்படலை. அப்படியே ஜூ கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்குது அந்த ஃபிஷ் ஸ்ட்ரக்சர்லேருந்து. அதில் ஒரு ஆட்டோக்கார அண்ணா இருந்தார், அவர்கிட்ட நான் போய் பார்க்கிங் எங்கேன்னு சொல்லி கேட்டேன். அவர் தெரிலன்ட்டார். ஒரு ஆட்டோக்கார அண்ணாக்கு தெரில, நம்ம சென்னையில் நம்ம கேட்டோன்னா சென்னை அவுட்டருக்காக இருந்தால் கூட சொல்லிடுவாங்க.
அங்கே பக்கத்தில் ஒருத்தர் நின்னார், அவர் பார்க்கிங் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அங்கே என் வண்டியை பார்க் பண்ணிட்டோம். அதில் வந்து 20 ருபீஸ் கேட்டாங்க பார்க்கிங் சார்ஜஸ்ஸு. 20 ருபீஸை பே பண்ணிட்டோம். இனிஷியலாகவே 20 ருபீஸ் பே பண்ணணும். சில இடத்துலலாம் ரிட்டர்ன் வரும்போது பே பண்ணலாம், நாங்கள் அப்படி இல்லை, இனிஷியலாகவே பே பண்ணிட்டோம். பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் வந்து வெளியே போனோம்னா நார்மல் விளாக் வீடியோஸாக இருக்கும், அதாச்சும் மோட்டோ விளாக் இல்லாமல் விளாக் வீடியோஸாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரோபோட்ஸ் ஜோடி ஜோடியாக இருக்கா? ஆமாப்பா, இல்லை அங்கங்கே ஒவ்வொரு சிங்கிள் இருக்குது. பாவம் தான். இங்கே பாருங்கள், இந்த கீழே ஒன்று இருக்குது. ஸோ சேட், கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ வரும், ஸ்டே டியூன்ட். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய். எல்லோரும் ஜாலியாக இருங்க, மகிழ்ந்துரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பைக் எடுங்க, ஓட்டுங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடும். ஜாலியாக இருங்க. பாய்.